அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி என்ட்ரி எடுத்தோமா இல்லை ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணோமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நம்பரில் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்பில் நம்ம கொடுத்த மெசேஜ் தான் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம். கூடாயில் பொறுத்தளவுக்கு செல் வந்து பார்த்திங்கன்னா 6285 கீழே செல்லு, பை அப்படின்னா 6440 மேலே பையும், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 309 கீழே செல் சான்ஸு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41170 கீழே செல் சான்ஸு. ஹை வால்டிலிட்டி மார்க்கெட்டே இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வாட்ச் நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 100%. நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50,000 சரிங்களா. அது நெக்ஸ்ட் வீக்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். அது வரைக்கும் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரேடிங் எடுக்க போகிறது கிடையாது சரிங்களா. சரி, எதுனால அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ட்ரேட் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். டெய்லியும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, விட்ட லாஸ் நம்ம எடுத்தணும்னு நினச்சி ட்ரேட் பண்ணக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ADX ப்யூர் பாயிண்ட் சூப்பர் இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் அப்ளை ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க சொல்லுது. இல்லை சார், 100 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம என்ட்ரி எடுக்கிறது இல்லை. சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ப்யூர் பாயிண்ட்டுக்கு ஸ்டில் கீழே தான் ட்ரேட் ஆகுது சரிங்களா. ஆல்மோஸ்ட் ப்யூர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது சரிங்களா. ரெண்டாவது இண்டிகேட்டர் மைனஸ், மூணாவது இண்டிகேட்டர் ADX அந்தளவுக்கு இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம பை எடுக்கலாமா சார் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், தவறு இல்லை. இப்போ 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறணும் சரிங்களா. இது வந்து மேபி மண்டேலேருந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு பை சான்ஸாக இருந்தாலும் சரி, செல் சான்ஸாக இருந்தாலும் சரி, 500 பாயிண்ட்ஸாக அடுத்த வாரத்தில் நம்ம டார்கெட் இருக்குது. அதை நம்ம வந்து 100% இல்லை 200% அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் சரிங்களா. 6400 பிரேக் அவுட் ஆச்சுனாவே நம்மளுக்கு ஒன்லி பை சான்ஸ் 6600. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6740, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6970, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் நம்மளோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் எந்தளவுக்கு நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அந்த கண்டிஷன் வர்றப்போ தான் என்ட்ரி எடுக்கணும், எல்லா இடத்துலையும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், மண்டே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. கூடாயில் பொறுத்தளவுக்கு பைக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், செல்லுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் மேலே பிரேக் அவுட் ஆனால், 6400 மேலே பிரேக் அவுட் ஆனால் பைக்கு ஒரு வாய்ப்பாக எதிர்பார்க்குறோம். சரி, எப்படி க்ளோசிங்கன்றதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம் மண்டே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு எப்படி சார் இருக்குது, ப்யூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADX ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து ஸ்டில் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக இந்த ரேஞ்ச் மூனில் தான் ட்ரேட் ஆகுது. ஒரு நாள் ப்ளஸ்ஸு, ஒரு நாள் மைனஸில் இருக்குது. மேபி அடுத்த வாரத்தில் ஒரு பை சான்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன்வைக்கிறோம். அதே டயத்தில் ADX ஸ்ட்ரென்த்து இன்னுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக செல்லில் தான் இருக்குது சரிங்களா. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 மினிட்ஸை வச்சு 299.97 கீழே செல் சான்ஸுங்கிறது 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம். வால்டிலிட்டி மார்க்கெட் 10 பாயிண்ட் மேலே ஏறும், 10 பாயிண்ட் இறங்கும். இந்த இடத்துல விட்டுட்டு அடுத்த வாரத்தில் திங்கக்கிழமையிலிருந்து கரெக்டாக ஒரு 4 டேஸ் to 5 டேஸில் கரெக்டாக 2 என்ட்ரி கொடுப்போம். பையாக இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, 50 பாயிண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா. சரி, அப்போ நேச்சுரல் கேஸு கூடாயில் பொறுத்தளவுக்கு அடுத்த வாரத்தில் பைக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா இப்போ டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா 42,000 கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஆக மாட்டேது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது மார்க்கெட்டு. அப்போ இதிலேருந்து ஒரு பை சான்ஸ் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத பார்த்தோம்னா கிடைக்கலாம். ஆனால் ADX ஸ்ட்ரென்த் இப்போ வரைக்குமே நமக்கு ஸ்ட்ராங்காக செல்லில் தான் காமிக்குது. அதனால் நெகட்டிவாக ஒரு பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை எடுக்கலாமான்றத ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியலை சரிங்களா. அதனால தான் இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் மண்டே எப்படி ப்யூர் பாயிண்ட் இல்லாமல் சேஞ்சஸ் ஆகுதுன்றதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ADX ஸ்டெல் ஸ்ட்ராங்காக செல்லில் தான் இருக்குது சரிங்களா. மேபி மீண்டும் 42,000 பிரேக் அவுட் ஆகிறப்ப நல்ல ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் ரிவர்ஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் சரிங்களா. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்மளோட வாரம் டார்கெட் 25,000 எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட், அதாவது இருக்கிற கேபிட்டலுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் தேவைனா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் நம்மளோட டார்கெட் ஒரு ப்ராடக்டில் 25,000, அது பேங்க் நிஃப்டியில் 25,
குட் ஆயிலில் 25, நேச்சுரல் கேஸில் 25. இதில் எடுக்க முடியுமா சார்னா 100% வாய்ப்பு இருக்குது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப தான் என்ட்ரி எடுக்கணும். எல்லா நேரத்துலையும் என்ட்ரி எடுத்துகிட்டு சார் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினச்சி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நம்ம பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் கரெக்டான ஸ்ட்ராட்டஜிலாம் நம்மளுக்கு அப்ளை ஆகலை, அது 100 பாயிண்ட் போனாலும் போயிட்டு போகுதுன்றதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை மட்டுமில்லை சந்திப்போம். நன்றி.